இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நாட்டு மக்களின் பொருள் வருவாய்க்கான வழிகளை உண்டாக்கி வரும் பொருளை சேமித்து பாதுகாத்திட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு. அத்தகைய மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மக்களையும் சமமாக பயனடை செய்யும் வகையில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளில் வாழும் மக்கள் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை குறித்து அறிந்து கொள்ள நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்ததாக மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் மூலயமா வந்து பூச்சிக்கொல்லியோட மருந்து திட்டங்கள், அதாவது நம்ம மேனுவலாக பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷத்தில் வந்து ட்ரோன் மூலயமா பண்ணிங்கன்னா ஒரு 8 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா ஸ்கீமில் நிறைய பேருக்கு இலவச இணைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்க் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சுய வேலை வாய்ப்பு பற்றி சொல்லி அவங்களுக்கு என்ன லோன் ஸ்கீமை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆயுஷ்மான் பாரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபுட் சேஃப்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இதை இந்த மத்திய அரசின் நலத்திட்ட அனைத்தையும் நான் மக்கள் வந்து உபயோகப்படுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்திய அரசுக்கு நன்றி. எல்லாருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, இன்சூரன்ஸ், 2 இன்சூரன்ஸ் சொன்னாங்க. நியாய விலை கடையில் வந்து ரேஷனில் அரிசி போடுறோம், அது அயன் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, அதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அது வந்து நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்கன்றதுனால எந்த இடத்துல அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நியாய விலை கடையின் மூலயமா நம்மளுக்கு தராங்க. அதனால் வந்து இதுக்கு மேலே பயனடைவோம்னு நம்புகிறோம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் ஊரக பகுதிகளில் வாழும் கடைகோடி மக்களும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்து வருகின்றனர். திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.